ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். ஏசாயா 40:29. அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். என் அன்பு மக்களே, நீங்களும் பல வேளைகளிலே சோர்ந்து காணப்படுகிறீர்கள், மனமுடைந்து காணப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே பல நேரங்களில் வீழ்ச்சியடைவதற்கு காரணம் நீங்கள் உங்களைப் பற்றியே கவலைகட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ உங்கள் ஆண்டவராகிய கடவுள், நாம் உங்களோடு இருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று கூறியிருக்கிறேனே. அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னுடைய ஒவ்வொரு துன்பதுயர வேளைகளிலும் நாம் உன்னோடு இருந்து உன் வாழ்வின் எல்லைகளிலே உனக்கு வெற்றி அளித்து உன்னை மேன்மைப்படுத்துவோம். எம்முடைய ஆசி முழுவதையும் உமக்கு தந்து அருள் புரிவோம் என்பதை மறந்துவிடாதே. இவ்வாறு நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே என்று கூறியிருக்கிறேன். எத்தனை ஆறுதல் மொழிகளை கொடுத்தாலும் நீங்கள் சோர்ந்து காணப்படுகிறீர்கள். அதற்கு காரணம் நீங்கள் உங்களைப் பற்றியும் உங்களைச் சுற்றி உள்ளவர்கள் கூறுகிற வார்த்தையை பற்றியுமே அக்கறையாக இருக்கிறீர்கள். ஆனால் ஒருபோதும் நீங்கள் என் வார்த்தைகளை வாசித்து படித்து தியானித்து சிந்திப்பதில்லை. என் வாக்குறுதிகள் வழியாக நான் உங்களை தேற்றுகிறேன், ஆறுதல் படுத்துகிறேன், மகிழச் செய்கிறேன், நிறைவை தருகிறேன். ஏதோ நான் நிறைவுள்ளவனாக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம். உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் இன்று மாற்றுவோம். நம்முடைய வல்லமை இன்று இப்பொழுது உங்களில் செயல்படுவதை காண்பீர்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது நாளில் கூட ஆண்டவரே, அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கிறார் என்று ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் எங்களை நிரப்பினீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பலன் கொடுத்தீர் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் ஆண்டவரே, புதிய கிருபைகளால் எங்களை வழிநடத்த போற கிருபைகளுக்காய் உமக்கு நாள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபை பெரியது ஆண்டவரே. அப்பா, நீர் இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆண்டவரே, நீதியின் தேவன் ஆண்டவரே, நீதியை சரிக்கட்டும் தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இதோ சோர்வுற்றோருக்கு நான் வலிமை அளிக்கின்றேன் என்று சொன்னீங்களப்பா. இதோ இந்த நாளில் ஆண்டவரே, சோர்ந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்துல ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கிறதே என்று சொல்லி பிள்ளைகள் மன பாரத்தோடு, ஒரு மன சஞ்சலத்தோடு, மன வேதனையோடு சோர்விட்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் ஆண்டவரை, தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஈர்க்க பிரகாரம் ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் ஆண்டவரே பிள்ளைகளும் நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்ற வேத வாக்கின்படி ஆண்டவரே பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சோர்வுகள், மன கிளேசங்களை நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, இதோ வயது கடந்து கொண்டே போகிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போன நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல,
அவனுக்கு ஏற்ற துணையை தருவேன்னு சொன்னீங்களப்பா. அப்படியாய் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற துணை நீர் தரும்படியாய் கூட செபிக்கிறேன் ஆண்டவர். போகாத திருமணம் ஆகிய ஆண்டவர், குழந்தை பேரு இல்லையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, என் பிள்ளைகளுக்கு இப்படியாய் குழந்தை பேரு இல்லாதபடி இருக்குதே என்று சொல்லி, கலக்கத்தோடு சோர்வுற்று நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். இதோ அண்ணாளின் கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீர் ஆண்டவர். அப்பா சாரோல கண்ணீரை கண்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது போல ஆண்டவர். அப்பா ரெபேக்காலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது, இரண்டு குழந்தைகளை கொடுத்தது போல ஆண்டவர். இதோ பிள்ளைகளின் கண் நோக்கி பாருங்க ஆண்டவர், இதோ எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், ஒரு தாய்மை பேரு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா அப்பா படித்து விட்டு ஆண்டவரே, அப்பா வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற சோர்வுற்று நிலையில் இருக்கிற பிள்ளைகளின் கண் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. படிப்பா படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லையே, தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே, பிள்ளைகள் அங்கலாய் போடு, இளம் பிள்ளைகள் இளம் வாலிபர்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே சோர்வுற்ற நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காய் மனம் இறங்கி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து பிள்ளைகளின் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இதோ வலிமை அற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ இந்த பலவீனம் என்ன விட்டு நீங்காதா, இதோ இந்த கால் வலி இந்த கை வலி ஆண்டவரே உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் இந்த கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் ஆண்டவரே, நாடி நரம்பு தசை நார்கள் எலும்புகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ரத்தம் ஊடுருவி பாயும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை பாயட்டும் ஆண்டவரே, இந்த நாள்ல சுகம் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமால் ஆகும் ஆண்டவரே, அப்பா வலிமை இழந்ததற்கு ஊக்கம் ஊட்டுவேன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை நாள்ல கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வலிமை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உதவி செய்ய முடியாதபடி என் கைகள் குறுகி விடவில்லை, கேளாதவாறு என் காது மந்தமாகி விடலைன்னு சொன்னீங்களப்பா. இதோ ஆண்டவரே கடவுளுக்கும் உமக்கும் எதிராக இதோ இந்த பாவம் தான் அப்பா உங்களுக்கு பிளவை உண்டாக்கியிருக்குது என்று சொன்னீங்களப்பா. இதோ எங்கள் பாவங்களுக்காக என்று கல்வாரி மலை ரத்தம் சிந்தினீங்கப்பா. எங்களை பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் வலிமை தரும்படியாய் ஊக்கம் தரும்படியாய் இந்த நாளங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே பா பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பிரசனத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரடான அன்பு தகப்பன் பிள்ளைகளை கோடார்த்தனை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களை ஆசிரதிங்க, வான தூதர்களை கொண்டு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் இந்த நாளை ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.